அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஆஸ்கேஷன் கரு. வணக்கம். இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். உற்சவங்கள் மற்றும் விருந்து பசார நிகழ்வுகளுக்கு தடை, இரவு நேர ஊரடங்கு அமல், விசேட அறிவிப்பு வெளியானது. இலங்கை உட்பட 45 நாடுகள் தொடர்பில் ஐநா பொதுச் செயலாளர் அறிக்கை. 20 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டத்தை நம்பி 50,000 இழந்து கிளிநொச்சி பெண். அதிகரிக்கப்படுகின்றது சிகரெட்டுக்கான விலை. காதலியின் அந்தரங்க படங்களை கணவன் அனுப்பிய மாணவன், சிதைந்த குடும்ப வாழ்க்கை. தடுப்பூசிக்கு எதிரான அனைத்து தவறான தகவல்களையும் நீக்குகிறது யூடியூப். இலங்கை வருகின்றார் சுப்பிரமணியம் சுவாமி. நாடு நாளை முதல் திறக்கப்பட்டாலும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அத்தியாவசியமற்ற எந்த ஒரு செயற்பாடுகளும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவழி நாளை முதல் 15ஆம் தேதி வரை பதிவு திருமணங்களில் 10 பேர் மாத்திரம் கலந்து கொள்ள முடியும் எனவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதுடன் உற்சவங்கள், கேளிக்கை நிகழ்வுகள் மற்றும் விருந்து வசார நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து சேவைகளின் போது ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை உட்பட 45 நாடுகள் தொடர்பில் ஐநா பொதுச் செயலாளர் அறிக்கை. இலங்கை உட்பட 45 நாடுகளில் உள்ள சுமார் 240 சிவில் சமூக உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான பழிவாங்கும் செயற்பாடுகள் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் ஆவணப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கான அறிக்கையானது நேற்றைய தினம் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் சபையில் ஐநா மனித உரிமைகளுக்கான உதவி பொதுச் செயலாளர் கெக்ரிஸால் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இலங்கை குறித்து மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பட்லாட் மனித உரிமைகள் சபைக்கு அளித்த அறிக்கையில் சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தீவிர கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தல் போன்ற ஒரு முறைமை இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த நிலைமை குடிமை மற்றும் ஜனநாயக இடத்தில் ஒரு குளிர் விளைவை உருவாக்குகிறது மற்றும் சுய தணிக்கைக்கு வழிவகுக்கிறது என கவலை வெளியிட்டிருந்தார். ஆகவே அரசு முகவர்களின் மிரட்டல் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் உள்ளிட்ட அனைத்து வகையான கண்காணிப்புகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தியிருந்தார். 20 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டத்தை நம்பி 50,000 இழந்த கிளிநொச்சி பெண். கிளிநொச்சியில் 20 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டத்தை நம்பி கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் ஜால் மாநகர சபை ஊழியரும் 50,000 இழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் குடும்ப பெண் ஒருவரிடம் அழைப்பை மேற்கொண்ட நபர் ஒருவர் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவழி அதிர்ஷ்டத்தின் திகதி நேற்றுடன் முடிவடைந்ததாகவும் அதனை மீண்டும் புதுப்பிக்க அரசாங்கத்திற்கு பரி செலுத்த வேண்டும் என குடும்ப பெண்ணிடம் குறித்த எண்ணிலிருந்து அழைப்பு விடுத்த நபர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த குடும்ப பெண்ணிடம் நாங்கள் கூறும் தொலைபேசி இலக்கங்களுக்கு 50,000 ரூபாவை ஈசி கேஷ் மூலம் பணத்தை அனுப்பிவிட்டு அருகிலுள்ள டயலாக் நிறுவனத்துக்கு செல்லும்படி கூறியுள்ளனர். இந்நிலையில் குறித்தவன் அவர்கள் கூறிய இடத்திற்கு சென்றபோது டயலாக் நிறுவனம் பூட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பெண்ணிடம் அவர்கள் இலங்கை வங்கிக்கு அடையாள அட்டை உள்ளிட்ட சில ஆவணங்களை குறிப்பிட்டு அவற்றின் பிரதிகளுடன் செல்லுமாறும் கூறியுள்ளனர். அவர்கள் கூறியதை நம்பிய குறித்தவன் கடன் பெற்று அவர்கள் கொடுத்த 5 இலக்கங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் ஈசி கேஷ் மூலம் அனுப்பிவிட்டு இலங்கை வங்கி சென்று அங்கிருந்து தனக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுமாறு பெண்ணிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் பணத்தை அவர்கள் கொடுத்த 5 இலக்கங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் அனுப்பிவிட்டு வங்கி சென்று அங்கிருந்து அந்த இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டுள்ளார். ஆனால் தொலைபேசி செல்லுபடி ஏற்ற இலக்கம் என வந்துள்ளது. இதன் பின்னரே தானாக மாற்றப்பட்ட விடயத்தை அந்த குடும்பப்பன் உணர்ந்துள்ளார். மேலும் எதையொரு வழியில் பெண்ணின் பெயர், முகவரி, அடையாள அட்டை, இலக்கம் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பெற்று நம்பிக்கை தரும் வகையில் பேசி ஏமாற்றியிருக்கின்றனர். அதிகரிக்கப்படுகின்றது சிகரெட்டுக்கான விலை. எதிர்வரும் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சிகரெட்டுக்கான வரியை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பான்மையானோர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் 89.3% சிகரெட்டுக்கான வரியை அதிகரிக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறித்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 31% ஆண்கள் புகைப்பிடிப்பவர்களாக இருப்பதுடன் மேலும் 26% அதிலிருந்து மீண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த ஆய்வின் போது சிகரெட்டுக்கான விலை எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அதற்கு 59.1% 25 ரூபாவிற்கும் அதிகமாக அதிகரிக்கப்பட வேண்டும் என பதிலளித்துள்ளனர்.
காதலியின் அந்தரங்க படங்களை கணவனிற்கு அனுப்பிய மாணவன், சிதைந்த குடும்ப வாழ்க்கை. பேஸ்புக் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை பெண்ணின் கணவருக்கு அனுப்பிய பல்கலைக்கழக மருத்துவவிட மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் கடந்த 28ஆம் தேதி கல்குதை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலை ஜெயல் 2 லட்சம் ரூபா பிணையில் மாணவன் விடுவிக்கப்பட்டார். அத்துடன் சந்தேக நபரை நவம்பர் 2ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டார். இரத்மல் ஆணையில் வசிக்கும் மருத்துவவிட 3ஆம் ஆண்டு மாணவர் தொடர்பேல் அக்னி மெனாவில் வசிக்கும் இளம் பெண்ணொருவர் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். திருமணமான குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் உள்ள நிலை ஜெயல். பெண்ணிற்கும் பல்கலைக்கழக மாணவனிற்கும் இடையில் பேஸ்புக்கில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவர்களின் நட்பு காதலாகிய நிலையில் இருவரும் பல முறை நேரில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளதுடன் வீடியோ அழைப்பு மூலமும் அந்தரங்கமாக தோன்றிய போது இளம்பெண்ணின் அந்தரங்க காட்சிகளை பல்கலைக்கழக மாணவன் பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து சில காலத்தில் இருவருக்கும் இடையில் முரண்பாடு தோன்றியதை அடுத்து பேஸ்புக் காதலனுடனான தொடர்பை பெண் நிறுத்தியுள்ளார். இதனால் கோபமடைந்த மாணவன் அந்த பெண்ணின் தகாத புகைப்படங்களை அவரது கணவனிற்கும் சகோதரிக்கும் அனுப்பியதை அடுத்து பெண்ணின் குடும்ப வாழ்க்கை சிதைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தடுப்பூசிக்கு எதிரான அனைத்து தவறான தகவல்களையும் நீக்குகிறது ஜூடேப். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்களுக்கு செலுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளையும் பற்றி தவறான தகவல்கள் பரப்பும் உள்ளடக்கத்தை நீக்குவதாக ஜூடேப் மீண்டும் அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் ஆபத்தானவை மற்றும் மேடிசன் புற்றுநோய் அல்லது கருவுற்றாமை ஆகியவற்றை ஏற்படுத்தும் காணொளிகள் அகற்றப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் தடுப்பூசி போடுவதில் மக்கள் சந்தேகம் கொள்வதற்கு சமூக ஊடக தளங்கள் பெரும்பாலும் பொறுப்பாகும் என்றும் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் கூகுளுக்கு சொந்தமான ஜூடேப் கடந்த ஆண்டு முதல் கொரோனா தடுப்பூசிகளை பற்றி தவறான தகவல்களை பரப்பும் உள்ளடக்கத்திற்கு தடை விதித்த போது 130,000 காணொளிகள் அதன் தளத்திலிருந்து அகற்றப்பட்டதாக கூறியது. இதேவேளை தடுப்பூசிகள் தொடர்பான தனிப்பட்ட சாட்சியங்கள், தடுப்பூசி கொள்கைகள் பற்றிய உள்ளடக்கம், புதிய தடுப்பூசி சோதனைகள் மற்றும் தடுப்பூசி வெற்றி அல்லது தோல்விகள் பற்றிய வரலாற்று காணொளிகள் தளத்தில் இருக்க அனுமதிக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வருகின்றார் சுப்பிரமணியம் சுவாமி. இந்தியாவுக்கான இலங்கையின் புதிய தூதுவர் மிலிந்த முரகொட பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமியை சந்தித்து பேச்சுகள் நடத்தியுள்ளார். இதனை சுப்பிரமணியம் சுவாமி தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நாங்கள் காத்திரமான நட்பு ரீதியிலான பேச்சுகளை மேற்கொண்டோம் என தெரிவித்துள்ள அவர், நான் விரைவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு எனது அருமை நண்பர் ராஜபக்ச குடும்பத்தை சந்திக்க உள்ளேன். அனைத்து விவரங்களும் இறுதியானதும் ட்விட்டரில் அது தொடர்பில் தகவல்களை வெளியிடுவேன் எனவும் சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள